நமக்கானவன் வலையொலியினர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதிமுகவில் இணையும் காளியம்மாள் என வதந்தியை பரப்பிய திமுகவினருக்கு காளியம்மாள் வைத்த ஆப்பு அதிர்ச்சியில் அறிவாலயம் அப்படிங்கிற தலைப்பில் தான் நாம் இந்த காணொலியை பார்க்க போகிறோம். கடந்த சில மாதங்களாகவே திமுகவின் ஐட்விங் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பல அவதூறுகளை பரப்பி வருகிறது. அதிலும் குறிப்பாக காளியம்மாள் அவர்கள் மீது அக்கறை உள்ளவர்கள் போலவும் அவருடைய நலனுக்காகவே செயல்படுபவர்கள் போலவும் காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை விட்டு விலக வேண்டும், உங்களுக்கு மரியாதை இல்லாத இடத்தில் நீங்கள் இருக்கக்கூடாது என்று தங்களுடைய வன்மத்தை பாசத்தை போல பொழிந்து வருகிறது ஒரு கூட்டம். மற்றொரு கூட்டம் காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணையப் போவதாகவும் இனி நாம் தமிழர் கட்சியின் மேடைகளில் அவரை பார்க்க முடியாது என்றும் செய்திகளை பரப்பி வந்தன. இப்படி வதந்தியை பரப்பியவர்களுக்கும் நீண்ட நாட்களாக அக்காவை நாம் தமிழர் கட்சியின் பக்கமே காணமே, நாம் தமிழர் கட்சியை விட்டு போயிட்டாரோ என கூறி மகிழ்ந்து கொண்டிருந்த திமுகவின் அல்லக்கைகளுக்கும் நேற்றைய மேடையில் சரியான ஆப்பை சொருகி வைத்துள்ளார் காளியம்மாள் அவர்கள். தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என அழைக்கப்படும் தஞ்சை டெல்டா பகுதியில் இயங்கி வந்த 1500 கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசுக்கு சொந்தமான சர்க்கரை ஆலையை தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி வெறும் 80-85 கோடி ரூபாய்க்கு வாங்கி அவற்றை மது ஆலையாக மாற்றியுள்ளது திமுகவின் குடும்பம். இந்த மது ஆலையை திமுகவின் முன்னாள் தலைவர் கருணாநிதி அவர்களுடைய மகளான கனிமொழியின் பினாமிதான் நடத்துவதாகவும் இதில் அமைச்சர் கே நேரு உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்களுக்கு தொடர்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அரசுக்கு சொந்தமான 1500 கோடி ரூபாய்க்கும் அதிகமான சொத்தை வெறும் 80-85 கோடி ரூபாய்க்கு விற்றது ஏன்? அதுவும் டெல்டா பகுதியில் விவசாயிகளின் நலனுக்காக அரசின் சார்பாக உருவாக்கப்பட்ட சர்க்கரை ஆலையை மது ஆலையாக மாற்ற வேண்டியதன் தேவை என்ன என்ற கேள்வி அனைவர் மத்தியிலும் எழுந்துள்ளது. நெல்லை விளைய வைத்து உலகிற்கே சோறு போட்ட இடத்தில் இருந்து மதுவை உருவாக்கி தமிழ்நாட்டையே போதை நாடாக மாற்றியுள்ளது இந்த திராவிட கும்பல். அதுவும் அரசுக்கு சொந்தமான 1500 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை வெறும் 80-85 கோடி ரூபாய்க்கு விற்றது மிகப்பெரிய குற்றம். இவற்றிற்கு எதிராகவும் அந்த மது ஆலையை மூட கோரியும் அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் ஏறக்குறைய 600 நாட்களுக்கு மேலாக போராடி வருகின்றனர். இந்த போராட்டத்தில் காளியம்மாள் அவர்கள் கலந்து கொண்டதற்கு பிறகுதான் திமுகவின் ஊழல்கள் வெளிவர தொடங்கியுள்ளது. நேற்றைய மேடையில் பேசிய காளியம்மாள் அவர்கள் திமுகவின் உண்மை முகத்தை பொது மேடையிலேயே போட்டு உடைத்தார். இதன் மூலம் எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது மதுவிலக்கு வேண்டும் என போராடும் திமுக ஆளுங்கட்சியாக வந்த பிறகு இவற்றை கண்டுகொள்வதில்லை ஏன் என்பது பற்றி இப்பொழுது மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிய வந்துள்ளது. இந்த மது ஆலைக்கு எதிராக நாம் தமிழ் கட்சி தொடர்ந்து குரல் கொடுக்கும் எனவும் கூறப்படுகிறது. இவற்றின் மூலம் தமிழ்நாட்டில் இயங்கும் மது ஆலைக்கும் அறிவாலயத்திற்கும் தொடர்பு உள்ளது என்பது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. காளியம்மாளின் இந்த செயலால் அதிர்ச்சியில் உள்ளதாம் அறிவாலயம். அது மட்டுமல்லாமல் இவ்வளவு நாளாக காளியம்மாளுக்கு எதிராகவும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவும் அவதூறுகளை பரப்பி வந்த திமுக கைக்குலிகள் என்ன செய்வதென்று தெரியாமல் முழித்துக் கொண்டுள்ளனர்.